எல்லா சமுதாய நாடாறு கவுண்டரு சேர்வ தேவதருகுளம் எல்லா தெலுங்கு செடி எல்லா சமுதாயமே கரெக்டாக முறையோடு நடத்துகிறான். இவங்க வந்து விடுதலை சிறுத்தை சார்பில் வந்து இந்த 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளே வேணும்னு தீண்டாமனு பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்கள யாரும் ஒதுக்கப்படவெல்லாம் இல்லை, அவங்களாம் ஒரு இதை முயற்சி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரும் ஒதுக்கவில்லை, எதுவும் இல்லை. எங்களை வந்து புறந்துடுறாங்க, தீண்டத்தை வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்க? நம்ம தேவேந்திரோட மேலாளர் கமிட்டி மெம்பரே இது செயலாளர் நம்ம தான். அருந்ததுக்கும் எல்லா உரிமையும் கொடுக்குறோம். அந்த உரிமை தலைவருக்கு மெம்பருக்கு சமுதாயத்தை ரீதி அங்கே மேடையில் எல்லாம் நான் எல்லா உரமுறைக்கும் கொடுக்குற செயல தலைவர் செயலாளர் கொடுக்குற மரியாதை அவங்களுக்கும் கொடுக்குறோம். அவ உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. பாலமேடு தேவேந்திர உல உயர்நிமுறை சங்க தலைவர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி. இங்கே பாரம்பரியமாக நடக்கிற ஜல்லிக்கட்டு 70 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இது மடத்து கமிட்டியின் பாலமேட்டுக்கு மடத்து கமிட்டி அப்படின்னு எல்லா சமுதாயத்துக்கும் சொந்தமான நடந்து வர்ற ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டில் 7 மாடு கரமாடு. இந்த கரமாடு ஒவ்வொரு மாட்டுக்கு தேவேந்திரோட உறவுமுறை சங்கத்துக்கு பாத்தியப்பட்ட மஞ்சமலை கலந்துதான் பாரம்பரியமாக அறுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி அடுத்த நாடாறு பத்திரலை மாடு அப்படின்னு அவுப்பாங்க. தெற்கு தெரு நாயுடு திருமான்னு அவுப்பாங்க, மாரியங்குடி திருமான்னு அவுப்பாங்க. இப்படி அளந்து அவுத்துக்கிட்டு வரும்போது நடந்து வந்த ஜல்லிக்கட்டை இந்த ஆண்டு யாரோ ஒருத்தர் தேவையில்லாத ஒரு பெட்டிஷன் போட்டு எங்கள் சமுதாய பேரை பூரா நிப்பாட்ட எல்லாருக்குமே எனக்கு வருத்தமாக இருக்குது. இது தனிப்பட்ட மாட்டுக்காரவங்க பேர் இல்லை, இந்த பேரே வந்து தேவேந்திரளுக்கு சொந்தமான மாடு தான், அது மாதிரி நாடாருக்கு சொந்தமான மாடு தான். இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இதே கிடையாது. இது எந்த விதமான தெரியலை. நாங்கள் மீண்டும் முயற்சி பண்ணுவோம் அது வர்றதுக்கு. இல்லை தொடர்ந்து பாரம்பரியமாக அதாவது தொண்டு தொட்டு பாரம்பரியமாக இந்த விழா வந்து தேவேந்திர உல கலா சமூகத்தை சார்ந்த உறவு முதல்ல எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அனைத்து சமூக மக்களுமே வச்சு ஒவ்வொரு காரண அதே கரமாடுகள் வந்து அழுத்திவிடப்பட்டிருக்குது. எல்லாமே பொதுவாக தான் பாலமேற்ற சலிக்கு நடத்துவான். ஆமாம், சலிக்கத்தில் வந்து ஜாதிக்கு அதாவது பேருக்கு பின்னாடி தானே அந்த ஜாதின்றதை வந்து அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரமாடுக்கும் அந்த தடை போட்டிருக்கான்றது நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்போம் காலங்களில். இன்னி போயிட்டு பதிவு பண்ணி அதை கொண்டு வர்றதுக்கு நம்பர் வர்றதுக்கு லேட் ஆகுன்றதுக்காக எங்களுக்கு கலெக்டர் உத்தரவு போட்டார். கோட்டாடுற மீறி நாங்கள் நடத்த முடியாது, நீங்கள் நடத்தக்கூடாது, நடத்தினோம் கமிட்டி மேல் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு கட்டளைக்காக நாங்கள் அதை வந்து இப்பாடி இந்த வட்டம் வந்து மாற்றி பேர் சொல்ல போகிறோம். அடுத்து நாங்கள் அதை ஃபைல் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த மேல்முறையீடு அடுத்த ஆண்டாவது வந்து இந்த உறவின்முறை பேரை சொல்லி காலையாக சாப்பிடுமா? பாலமேட்டில் வந்து பொதுவாக வந்து எல்லா உறவின்முறை காலம் இருக்குது, அந்த பேரை சொல்லி அவுக்கிறது நாங்கள் பெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக இது காலங்காலம் நடக்க வேண்டிய ஜல்லிக்கட்டு. இதை வந்து பாலமேடில் தமிழ்நாட்டில் இங்கேயே நடக்கும். ஆனால் இந்த பாலமேடு அலங்காநல்லூர் அவனியாவரம் இங்கேயே நடக்கும்னு சொல்லி கெசிலில் எழுதுறாங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நடக்கிறது. இப்போ மற்ற ஊர்கள்லாம் வந்து கேடியம் கட்டி அங்கே போகிறாங்க. இங்கே அமைச்சரே வந்து இதை சொல்லிட்டார், இங்கே தான் நடக்கணும். பாலமேடா பாலமேடு, அலங்காநல்லூர் அலங்காநல்லூர், அவனியாவரம் அவனியாவரம், இந்த 3 ஊரை தவிர வேறு இங்கேயே நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி இங்கே வந்து ஒற்றுமையாகவும் உறுதுணையாகவும் காவல்துறைக்கோ மற்ற அதிகாரிகளுக்கோ நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம். பெருமைக்கு இருந்த காரணம் என்னென்னா ஜல்லிக்கட்டு ஒழுங்காக நடக்கணும், இது பாரம்பரியம் நடக்கிறது, ஒன்றும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இது இருந்து 70 ஆண்டுகள் நடத்திருக்கேன், எந்த பிரச்சனையுமே இங்கே வந்தது கிடையாது. இந்த வட்டம்தான் எங்கள் பேரில் ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. அது சமுதாய பேர், என் பேரோ மற்றவங்க பேர் சொல்லி அவுக்கலை. சமுதாய பேர் வழங்குறதுக்கு வருத்தமாக இருக்குது. அடுத்து வந்து நாங்கள் இதை நாங்கள் முறையீடு பண்ணிடுவோம். அது எங்களுக்கு உறுதுணையாக அரசே எங்களுக்கு செய்யும்பா நாங்கள் கேட்டுக்கிறோம். பாலமேடு இது வந்து பாலமேடு கிராமம் நடத்தினாலும் அரசு நிறைய எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு பண்ணுது. பெருசிய ஜல்லிக்கட்டு இங்கே வருகிறதுன்றிருக்க அத்தனை பேரும் சென்னையிலேருந்து வர்றாங்க, எல்லா எட்டத்துலேருந்து வர்றாங்க. எல்லோரும் வருக வருகின்ற வரவேற்று ஜல்லிக்கட்டை சிறப்பு தெரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முறையம்மா
70 ஆண்டு வருஷமாக இந்த இது நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா சமுதாய நாடார் கவுண்டர் சேர்வை தெய்வத்திர குலம் எல்லா தெலுங்கு சரி எல்லா சமுதாயமே கரெக்டாக முறையோடு நடத்துகிறோம். இவங்க வந்து விடுதலை சிறுத்தை சார்பில் வந்து இந்த 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளே வேணும்படி தீண்டாமட்டு பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்கள யாரும் ஒதுக்கப்படவெல்லாம் இல்லை, அவங்களாம் ஒரு இதை முயற்சி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரும் ஒதுக்கவில்லை, எதுவும் இல்லை. பாலமடுன்றது வந்து ஒரு எல்லா சமுதாயம் ஒரே ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். பிரிவினன்றது இந்த பாலமடு கிராமத்தில் இல்லை. இவங்க ஒரு ஆள் தான் இந்த 4 வருஷத்துக்குள்ளே இந்த கட்சி விடுதலை சிறுத்தைகளை வச்சுக்கிட்டு வெளியூர் சமுதாயத்தில் இருக்கிறவங்களையும் அவங்க உள்ள ஆளுகளை கூப்பிட்டு இந்த பிரச்சனை பண்ணுறாங்க. எங்களுக்கு 4 முறையும் கோர்ட்டில் தீர்ப்பாக இருக்குது. எங்களுக்கு தான் சாதம் அவங்க மனு தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ சமயத்திலேயே அதே மாதிரி தான் போட்டாங்க. இந்த ஆண்டும் போட்டு அது தள்ளுபடி ஆயிடுச்சு. அதனால எல்லா சமுதாயம் அந்த ஒரு சமுதாயத்தை தவிர மற்ற 11 சமுதாயம் உட்கார்ந்து நாங்கள் எல்லாம் ஒரு முடிவு பண்ணி பேசிட்டோம். எங்களுக்கு அரசு முழுசாக ஒத்துழைப்பு. அவங்களுக்கு வந்து எதாவது மீறி இந்த விழாவில் எது பிரச்சனை பண்ணணும்னா கோர்ட்டு உத்தரவு இருக்குது அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இல்லை போன ஆண்டே காலையில் கொண்டு வந்து அந்த விழாவை, அதனால இந்த வட்ட கோர்ட்டு ஆர்டரே வாங்கியாச்சு. அரெஸ்ட் பண்ண அப்போவே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஆர்டர் கையில் இருக்குது. அதனால் அரசு நடவடிக்கை எடுக்கும். இல்லை அவங்க காலை மட்டும் புறக்கணிக்கப்படுது. அவங்க உள்ள காலைன்னு சொன்னால் ஒரு சொத்தை எடுத்து பாரம்பரியமாக இருந்து 70 வருஷமாக எல்லா சமுதாயமும் இருக்கும்போது ஒரு சமுதாயத்தில் எடுக்கும்போது அவங்களுக்கு சாதகமாக போனவங்க. அப்போ கோர்ட்டு தீர்ப்பாயிருச்சு. கோர்ட்டு தீர்ப்பாகி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பதவிண்டு கோர்ட்டு மூலமே எங்களுக்கு பதவி பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க யாருக்கு சாதகமாக போனாங்களோ அவங்கள்ட்ட அந்த உரிமையை கேட்கணும். இவங்க தேவையில்லாமல் மற்ற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. தொடர்ந்து இந்த பிரச்சனை இந்த 4 ஆண்டுகளாமா. இதை யார் தூண்டுறா நீங்க நினைக்கிறீங்க? யார் தூண்டா? அவங்க தான். அவங்க விடுதலை சிறுத்தை இல்லை, வெளியில் இருக்கிறவங்க. மற்றவங்களை யாரும் இல்லை. வேற சமுதாயம் வந்து இதில் தூண்டுறதுக்கு வேலை இல்லை. இல்லை அவங்க தலைவரே வந்து இதை வந்து முன்னெடுத்து தலைவரை வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி தலையிட்டு எல்லாரும் சொன்னி அதை கூட விட்டார். எல்லா விஷயமும் தெரியும். பாலமேடோட நிலைமை தெரியும். அவர் திருமாவளவனுக்கு எல்லா விஷயமே தெரியும். அதனால் அவர் தலையிட மாட்டார். அவங்கள சேர்ந்தவங்க செய்கிறாங்க பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் பாலமேடம் உரி என்ன நடைமுறை என்ன விதிமுறைன்றது பூரா எல்லா கட்டுப்பாடுகள்லாம் அவர் தெரியும். இவ்வளோ தூரம் விடுதலை சித்த கட்சிகளோட தலைவருக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன் அந்த பொறுப்பாளர் பண்ணுற ஏன் கண்டிக்கல? தொடர்ந்து மாவட்ட பொறுப்பாளர் பிரச்சனை பண்ணுறதுக்காக இருக்காங்க. தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகளாக சீர்குலைக்கிறதுக்கான வேலையை வந்து தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வராங்க. சோசியல் மீடியாவிலையும் தவறான கருத்துல வந்து பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க பொதுமக்களிடையே வந்து. அவங்க தவறா போறதுக்கு நம்ம தவறு பண்றதுக்கு இதே மாதிரிலாம் பேசுறதுக்கு எல்லாம் இல்லாம எல்லாம் இல்லை. அவங்க போற வழியில மற்ற சமுதாயமோ யாரும் போக முடியாது. பின்தொடர்ந்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதோ அது கட்டாயம் எடுக்கு. யார் தவறு பண்றவங்க வந்து அரசுக்கு தெரியும், அவங்க எடுத்துருவாங்க. அதுதான் பாலமேடு மக்கள் சட்டத்துக்கும் அரசுக்கும் ஒத்துழைப்பு தர்றதுக்காக எல்லாம் அமைதியாகவே எல்லாப்பையும் போயிட்டே இருக்காங்க. அவங்க வேணுமே ஒரு பொய் பிராச தீண்டாம ஒழிப்பு எங்கள் சமுதாயத்தை சேர்க்க மாட்டான்னு சொல்றதுல அது முழுக்க முழுக்க பொய். எல்லா சமுதாயத்திலையும் எல்லாம் நல்லது கெட்டதுக்கு அழைத்து விடுறாங்க. இவங்க வந்து பொய் பிரச்சாரமாக பள்ளி மேலே இருக்கிற அவங்க சமுதாயத்திலையும் பெரியவங்க தெரியாதவங்க அது தப்பான நோக்கத்தில் அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இந்த ஊரில் இருக்கிறது வந்து அவங்க சொல்கிறது பூரா முழுக்க முழுக்க பொய். வணக்கம் ஐயா. இப்போ தொடர்ந்து இந்த பாலமெண்ட்டில் வந்து ஒவ்வொரு காரணக்கார காலையில் வந்து அழுத்து விடுவாங்க. ஆனால் இந்த முறை வந்து அதோட சமூகத்தோட பேரை உச்சரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு உறவின் முறையாக உறவின் முறையாக பார்க்குறோன்னா நாங்கள் ஜல்லிக்கை நடத்துகிறது எல்லா சமுதாயம் சேர்ந்தே நடத்துகிறோம். அதில் நம்ம நடத்துகிற பொறுப்பில் செக்ரட்டரியும் மெம்பரும் நம்ம அனுப்புகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்துலேருந்து பிரதிநிதித்துவம் இருக்குது. அதனால் எல்லோரும் கலந்து பேசி பொது மகாசபையில் கமிட்டியில் பேசி இதுக்கான தீர்மானத்தை கொண்டு வந்து அடுத்து சமுதாய பேரை சொல்கிறதுக்கு எல்லா சமுதாயமே வலியுறுத்தி அடுத்து வர வருங்காலத்தில் வர ஜல்லிக்கட்டை சமுதாய பேரை சொல்லி தேவேந்திரோட வேளாளர்ன்ற முத பேரை சொல்லி அவுக்கிற மாதிரி வலியுறுத்துவோம். மற்றவங்களுக்கும் அதுக்கு ஆதரவு கொடுப்போம். மற்றவங்களும் அவுக்கிறதுக்கும் ஆதரவு கொடுப்போம்னு தெரிஞ்சுக்கிறேன். மக்களுக்கு எல்லா சமுதாயத்துக்கும் ஆளாறு சமுதாயம் கவுண்டர் நாயுடு எல்லா சமுதாயத்துக்கும் நாங்கள் பேரை சொல்லி அவுக்கிறது மாதிரி வலியுறுத்துவோம். அது பொது மகாசபையிலேருந்து மடத்து கமிட்டிலேருந்து அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு. பாலமேடு ஜல்லிக்கட்டு விழா கமிட்டி மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் வந்து எங்களை வந்து புறந்துடுறாங்க, தீண்டத்தவால பார்க்குறாங்க அப்படின் மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்க? நம்ம தேவேந்திரோட வேளாளர் கமிட்டி மெம்பரே இது செயலாளர் நம்ம தான். அருந்ததற்கும் எல்லா உரிமையும் கொடுக்குறோம். அந்த உரிமை தலைவருக்கு மெம்பருக்கு சமுதாயத்தை அறிவதி அங்கே மேடையில் எல்லாம் நான் எல்லா உரமுறைக்கும் கொடுக்குற செயலர் தலைவர் செயலர் கொடுக்குற மரியாதை அவங்களுக்கும் கொடுக்குறோம். அவங்க பழைய காலத்தில் கேஸ் நடந்த காலங்களில் அந்த ஊருக்கும் அந்த மடத்து கமிட்டியை கொண்டு வர்றதுக்கு ஊருக்கு பொதுவாக கொண்டு வர்றதுக்கு நடந்த கேஸுகளில் அவங்க முரண்பாடாக போயிடுறாங்க. அவங்க வேறவங்களோட சேர்ந்து கேஸுகளை நடத்துனதுனால அவங்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுது.
சமுதாய ரீதியாக மறுக்கப்படலை. 70 வருஷம் 80 வருஷம் முன்னால் நடந்த கேஸில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்குறாங்க. அந்த கிராமத்துலேருந்து எல்லா சமுதாயமும் செலவழித்து அதை பொதுவாக கொண்டு வந்திருக்காங்க. அதை அவங்க அன்னைக்கு வேறு தரப்பில் இருந்தாங்க, வேறு தரப்பில் இருந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்தனால அவங்களுக்கு அந்த உரிமை இல்லை. 11 மெம்பர்னு சுப்ரீம் இது ஹைகோர்ட்லேயே தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பு படி தான் நடந்துக்கிட்டு இருக்கான். அதில் அவங்க அந்த அவங்க சமுதாயம் நமக்கு எதிர்ப்பாக இருந்தாங்க, ஊருக்கு பொதுவானவங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தாங்க. எல்லா சமுதாயமும் செலவழித்து இந்த கமிட்டி உருவாக்கி வருஷம் பூரா 3 வருஷத்துக்கு ஒரு நிர்வாகம் எடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கமிட்டி அதில் ஒரு உரமனையும் பொறுப்பாளர்கள் எடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க தான் கிராம கமிட்டியை நடத்துகிறாங்க. நம்மளுக்கு செயலாளரும் ஒரு மெம்பரும் இது பாரம்பரியமாக நடந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் அந்த தாழ்த்தப்பட்டவங்கன்றத அப்படி இல்லை. அந்த பறவைகள் குறிப்பிட்டு சமூக தலைங்கள்லாம் ஒரு தவறான கருத்தை வந்து எங்களுக்கு வந்து சாந்தி தீண்டாமை வந்து இங்கே வந்து பாலமேடு நிர்வாகம் வந்து பண்ணது அப்படின்ற மாதிரி பொய்யான கருத்துக்களை வந்து வெளில பரப்புறாங்க. இங்கே எல்லா கோயிலுக்கும் இது எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போவோம். இங்கே பாலமேடை பொறுத்தளவு எல்லா கோயிலும் எல்லா திருவிழாவுக்கும் எல்லாரும் போய் கலந்துக்கிடுவோம். சமத்துவம் அயானம் இருக்குது. ஜல்லிக்கண்ணத்தர் எல்லா சமுதாயமும் ஒன்றா இருந்ததே நடத்துகிறோம். அந்த பெரியவங்களுக்கு பூரா உறவுமுறை பொறுப்பாளருக்கு பூரா தனி மேடை கொடுக்குறாங்க. அதில் அருந்ததியரும் எங்கள் எல்லா சமுதாயத்திலும் சமமாக உட்காடுறாங்க. எல்லா சிவன் கோயில்லையும் போகிறாங்க. எந்த கோயிலுக்குனாலும் எல்லாரும் பொதுவாக தான் போய்க்கிறாங்க. அதான் அவங்க கேஸ் நடத்தல அவங்க வேறு தரப்பில் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுது. இது தீண்டாமைன்றது பாலமேட்டில் எங்கேயுமே இல்லை. என் பிறந்த காலத்துலேருந்து அந்த ஊர் பிறந்த காலத்துலேருந்து தீண்டாமைன்றது பாலமேட்டில் இல்லை. இல்லை அதனால தான் எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த விழாவே நடத்துகிறீங்க. ஆனால் இருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டை வந்து தடுத்து நிறுத்தணும்னு தொடர்ந்து 2 வருடங்களாக அந்த வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு வந்து ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறதுக்கு சில அரசியல் கட்சி தலைவர் வச்சு மூவ் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க பொய்தேன்னு சொல்கிறாங்க, சொல்கிற பூராமே பொய்தேன். அந்த கேஸ் நடந்த காலம் இந்த சொத்து கிராம கமிட்டின்ற சொத்தை ஊர் பொதுன்னு அவங்க எழுதிடுறாங்க. அந்த சொத்துக்குரியவங்க எழுதிடுறாங்க. அந்த சொத்தை மீட்கிறதுக்காக எல்லா சமுதாயமும் போராடுது. அப்போ அவங்க குறிப்பிட்ட ஒருத்தருக்கு மட்டும் அவங்க போய் சேர்ந்து சார்பாக இருந்துக்கிட்டு கேஸ் நடத்துகிறாங்க. இந்த காரணத்தினால இந்த 11 எல்லா சமுதாயமும் சேர்ந்த 11 பேருக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அந்த கேஸ் இல்லை செலவழித்து பார்த்தவங்களுக்கு உரிமை இருக்கிறத இவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. இவங்க அந்த எதிர்த்தரப்பில் இருந்தனால அவங்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுது. வேறு ஒன்றும் இங்கே தீண்டாமைன்றதே பிறந்த ஊர் பாலமேடு பிறந்ததுலேருந்து தீண்டாமைன்றதே இல்லைங்க. அது உறுதி. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.